மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் சஷ்டி, சஷ்டி ஆப்த பூர்த்தி, சஷ்டியாகப்பட்டது என்ன, இதற்கு உண்டான திருத்தலம் திருக்கடையூர் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக இந்த தலம் வந்து சீர்காழி டு காரைக்கால் பாதையிலையும், மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய பாதையிலையும் திருக்கடையூர். திருனா அம்பாலை குறிக்கும், திருனா உயர்ந்த அரசன், கடைனா வாழ்க்கையில் கடைந்து எடுத்து ஒரு ஒரு தெளிப்பான ஒரு அமைப்பை கொடுக்குறேன்னு அர்த்தம். அது அந்த திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் அமிர்தத்தை கடைஞ்சு அவர் வழங்க இருக்கிறதுனால திருக்கடையூர். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில் நோயை ஏற்றுக்கிறோம், இயற்கையை மீறுறோம், சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக சில இடர்பாடுகள் இருக்கிறோம், தொழில் தாரணத்தை சிறப்பு பெறுவதற்கு சில வேத்துக்களை தொழில்களை அழிக்கிறோம். அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டக்கூடிய பாவம் அல்லது கண்ணுக்கு தெரியாத பாவம், இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் விமோசனம் கொடுக்கணும். அந்த விமோசனம் கொடுப்பதற்கு ஒரு ஸ்தலம் திருக்கடையூர், சஷ்டி பண்ணுறோம். இப்படிப்பட்ட இந்த திருக்கடையூரில் நோய், பாவம், அது போக அதிகமாக காசு சேர்க்கறது, பிற பெண்களை நோக்கிறது, பிற பெண்கள் வாழ்க்கையில் என்னென்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தை ஃபுல்லாக, அதிபதி யார், ஏமன். அதனால தான் கால சமூகார மூர்த்தின்னு பேர். நீ காலத்தை கால சமூகம்னா எம்மன்னை எட்டி உதைத்தனால அல்ல, நீ காலத்துக்கு செஞ்சதை ஃபுல்லாக நான் மன்னிச்சிடறேன்டா, ஆனால் அதை நான் எட்டி உதைக்கிறேன், இன்னொரு தடவை நீ செய்யாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு கோயில் தான் கால சமூகார மூர்த்தின்னு பேர். அவர் அந்த படியை நிவர்த்தி காமிப்பாங்க, எம்மனை அவங்க எட்டி உதைச்ச மாதிரி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சஷ்டி, இப்போ சஷ்டியில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, யார் சஷ்டி பண்ணாலும் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன ஜாதியோ நமக்கு தேவையில்லை, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஏன் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் இவ்வளோ செஞ்சும் கடவுள் மன்னிச்சிட்டான், நீ உனக்கு மன்னிப்பானா என்னன்னு தெரியாது, அவன் சஷ்டியில் கலந்துக்கிட்டான், நீ என்னன்னா நீ பாவம் செய்யாமல் இருக்கணுங்கிற உணர்த்துவதற்கு தான் இந்த சஷ்டி ஆப்த பூர்த்தின்னு தெரியும். அது பேர் சஷ்டி ஆப்த பூர்த்தின்னு பேர். இப்போ இதுக்கு அதிபதி யார், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானோ அன்னை அபிராமி மட்டும் காரணம் அல்ல, யமன். அந்த யமனாகப்பட்டவன் பாசக்கயிறோடு வரான், எரும மாட்டில் வராங்கிறதெல்லாம் அடுத்த வேசனை. இன்றைக்கி யார் யாரெல்லாம் வண்டியில் வேகனமாக போகிறோமோ அவங்களுக்கெல்லாம் யமன் தானாகவே வந்துடுவான். அதுக்கு யமனுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்க வேண்டியதே அல்ல. அப்போ மனஞ்சார்ந்த பிரச்சனை தான் யமன். அந்த யமன் நமக்குள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறான், அதை நம்ம தான் தூண்டி விடுறோம், கிளப்புறோங்கிறது தான் அந்த யமன். இந்த யமன் என்ன செய்வான், பாசக்கயிறை போட்டு எடுக்கிறான்னா, அதை கதை காவியம் நெஜம் ஒத்துக்கிறேன். எப்படியாக கொடுக்குறான், சுவாசத்தை சரி பண்ணுறான். நீ சுவாசிக்கக்கூடிய மூற்று காற்று இருக்கு இல்லையா, அதை தான் பிரணவம் சொன்னான், ஓம் என்னும் மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சரி. இன்னும் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. இந்த மூச்சு காற்றை வாயுன்னு சொல்கிறோம், இந்த வாயுவை படிப்படியாக குறைக்கிறான். இந்த வாயுவை இன்றைக்கி கூட மூச்சு பயிற்சி சொல்கிறாங்க, அதிகமாக சைனீஸ் தொல்லை இருக்குதா, அதிகமாக உங்களுக்கு கோபம் வருதா, சொல்கிறாங்களா, ஹோம யாகம் பண்ணுறப்போ பண்ணுவோம், சுக்லாம்பிரதம், சசிகேசம், அடுத்து என்ன தாமோ சொல்கிறோம்மா, மூச்சு முக்கியம்டாங்கிறான். இந்த மூச்சை குடிக்கக்கூடியதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குதுன்னா, அப்போ பாவம் செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படிலாம் செஞ்சாலும் அது கூட ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கதிர்கள் உன்னை சரி பண்ணும், ஆனால் அது எல்லா ஆயுசுக்கும் சரி பண்ணாது தம்பி, குறிப்பிட்ட காலத்தில் உன்னை சரி பண்ணு, இன்னுமையாவது 60 வயசுக்கு மேலே தான தர்மங்களை பண்ணு, எல்லா விஷயங்களும் நல்லதை செய்யணும் உணர்த்துவதற்காக உள்ளது. அப்படிப்பட்ட இந்த அமைப்பு எல்லா ஆலயத்துலேயும் உண்டு. அதனால தான் எல்லா ஆலயத்திலையும் சுற்றி வர்றப்ப நிறையா லிங்கங்களை பிரசஸ்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வாயுலிங்கம் அப்படின்னு பேர். இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய இந்த வாயுலிங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பிரணவத்தை சுத்தப்படுத்துகிறது. அண்ணாமலையார் பார்த்து ரொம்ப தத்ரூபமாக, அண்ணாமலையார் ரொம்ப அறிவானால் பார்த்தார், ஒவ்வொரு ரூபமாக இருந்தார். சரி, நம்ம மக்கள் சுற்றி வரேன், நம்ம மக்கள் கடவுளை கும்பிட்டா போதுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. உன்னுடைய ஆயிலையும் உன்னுடைய ஆத்மா இருக்கக்கூடிய உன்னோட சுவாசத்தையும் சரி பண்ணணும், அது முக்கியம். நீ திருக்கடையூர் போறியோ, போனால் தான் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் அதது பெருமை. ஆனால் நீ அந்த திருக்கடையில் இருக்கக்கூடிய பக்குவத்தை கிரிவலம் சுற்றுறப்பையே உணரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் வாயிலிங்கம். கிரிவலம் சுற்றக்கூடிய அன்பர்கள், திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய அன்பர்கள்,
ஒவ்வொருதையும் அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதில் உங்களுடைய மூச்சு சம்பந்தப்பட்ட உங்கள் ஆயுளை நீடிப்பதற்கும் உங்கள் பாவங்களை குறைப்பதற்கும் அநியாயத்தை ஒழிப்பதற்கும் அரும் பெரும் லிங்கம் வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கத்தை போய் வணங்கிட்டு வாயுலிங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா லிங்கத்துலேயும் கொடுப்பாங்க, அந்த லிங்கத்தில் உபுதியோட சிறிது நம்ம வில்லுவ பழத்தையும் வில்லுவ இலையும் சேர்த்து கொடுப்பாங்க. கூடுமான முடிக்க அந்த சிவாச்சாரியை கேட்டு வாயுலிங்கத்துக்கு சாத்தின அந்த ஆடைகளை துண்டையோ வேட்டியோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் கூடும். ஏன்னா அந்த லிங்கத்துக்கு அந்த இசை ஜகுதி ஜாஸ்தி. அதனால தான் சஷ்டிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடு, நம்ம மட்டும் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட இருக்கிற புது ட்ரெஸ் போடாமல் நல்லாவா இருக்கும். அது மட்டுமா செய்கிறோம், அந்த கடவுளுக்கும் வஸ்திரம் சாத்துறோம் இல்லையா? எதற்காக? அந்த சாத்தப்பட்ட வஸ்திரத்தை தான் தலப்பாக கட்டுறதுன்னு பேர், மரியாதை பண்ணுறதுன்னு பேர். அந்த துண்டை எடுத்து தான் தலையில் கட்டுவாங்க, துண்டை தோளில் போட மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் முன்னோர்களை அறுத்தம் வச்சான், தலப்பாக கட்டி மாலை அடிச்சுறாங்களே எதுக்கு அப்படின்னா, கடவுளுக்கு போட்ட துண்டு அதனுடைய நல்ல கதிர்களை எடுத்து இந்த மட ஜென்ம தலை மூலமாக உணர்த்துவதற்காக தான் தலப்பாக. இப்போ தலப்பாக கட்டுறதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, எனக்கு கட்டலை உனக்கு கட்டலைன்னு புரியாமல் எந்த காரியத்தையும் செய்கிறதுனால தான் எல்லா கதையும் ஓடி ஓடி அடைய மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த வாயுலிங்கத்தில் மட்டும் இல்லை, மீனாட்சியம்மன் சுந்தர கோயில் திருக்கடையூரில் மட்டும் இல்லை, எல்லா சிவ ஆலயங்களையும் எல்லா வைஷ்ணவ ஆலயங்களையும் மூலவரை தாண்டி ஒவ்வொரு லிங்கம் வச்சுருக்கு. நம்ம பார்க்குறதுல கிளம்பி வந்துடுவோம், ஜுரலிங்கம்னு இருக்குது ஜுரத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு, வாயுவை சரி பண்ணுறதுக்கு வாயுலிங்கம் இருக்குது. சரி, இந்த மாதிரி வாயுலிங்கத்தை வேறு எங்கே சார் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, தெரிஞ்சுக்கணும். மக்கள் டிவியில் மட்டும்தான் உடனே உடனே விளக்கம் கொடுக்க முடியும். அதே போல் கும்பகோணம் டு மன்னார்குடி போகிற வழியில் கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய திருச்சேரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே போய் வேண்டிட்டு வந்தோம்னா வெளியில் கொடுத்த காசெல்லாம் வந்துடும், கடன் இல்லாத வாழ்க்கையை அந்த ஏற்படுத்துகிறார். இது திருச்சேரை இந்த ஊர். இந்த திருச்சேரையிலுக்கே திருச்சேரையில் இருக்கக்கூடியவரில் பக்கத்தில் வாயுலிங்கம் இருக்குது. இந்த திருச்சேரை போனால் கடனை நிவர்த்தி பண்ணணும், பிறவி கடனை நீக்கணும், வாங்கின கடனை ஒழுங்காக கொடுக்கணும், கடனே வாங்கக்கூடாது. சாமி போய் கும்பிட்றது பெருசு இல்லை. அப்பேற்பட்ட கடனுக்கு வாக்கு கொடுத்த இடத்துல வாயுலிங்கம் இருக்குது. போனவங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் போகிறவங்க பாருங்கள். எதற்காக இதை வாதாடுறேன் அப்படின்னா, மனிதனுடைய பிராணம் முக்கியம், அந்த பிராணம் திருக்கடையூர் தான் மூலம், அந்த திருக்கடையினுடைய அம்சம் எல்லா கோயிலும் இருக்குது. அது தெய்வ சம்பந்தப்பட்ட செயல் நீங்கள் நினைக்கிறீங்க, தெய்வ சம்பந்த செயல் மட்டும் இல்லை, அது விஞ்ஞான ரீதியாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்குங்கிறத வலியுறுத்தி, இன்னும் பிற கோயிலில் வாயுலிங்கம் வாயுலிங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறத அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடுபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்கநாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.